ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து லிப்ஸ்டிக் போட்டு போட்டு இந்த 10 லிப்ஸ்டிக்கெல்லாம் காட்டுறாங்கள அதை எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. என்னால் இந்த 2 லிப்ஸ்டிக் போடுறதுக்குள்ளே என் லிப்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, எனக்கே அது ஃபீல் ஆகுது. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் ஸ்டெஃபி. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த லாங் வீடியோ எடுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ளாம்லேருந்து நான் 3 லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து 3 ml, 2 வந்து 1.6 ml நினைக்கிறேன். ஸோ இது மூணும் சேர்த்து எவ்வளோக்கு நான் வாங்கினேன்னா, ஆக்சுவலி இதோட ஒரு இதோட ப்ரைஸ் வந்து 395 rupees. ஒரு லிப்ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து 395, லைக் 400 நியர்லி. ஸோ 400 1200 rupees இந்த லிப்ஸ்டிக்ஸ். ஆனால் நான் வாங்கினது வந்து மொத்தமாகவே 34 paisa. ஒரு லிப்ஸ்டிக் வந்து 34 paisa, அப்படின்னா மூணும் சேர்த்து 1 rupee நான் வாங்கினேன். வந்து இது என்னன்னா, ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், பெட்ஷீட் வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு கூப்பன் கிடச்சிச்சு. அது என்ன கூப்பன்னா, மைக்ளாமில் கூப்பன். ஸோ அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் மட்டும் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெலிவரி சார்ஜ் எவ்வளோனா 198 rupees வந்துச்சு. அது ஆஃபரில் 185 rupees அப்படி. ஸோ 185 rupees கொடுத்து நான் வந்து 1200 இந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய லிப்ஸ்டிக் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் ஒன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் இருக்கிறது, இந்த நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஸ்பான்சர் பண்ணலை. நானாக வாங்கிக்கேன். 185 rupees நான் தான் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து இது பாசிட்டிவ் ரிவ்யூவும் கொடுக்கலாம், நெகட்டிவாகவும் கொடுக்கலாம், டோன்ட் மைண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக் பார்க்கலாம். இதோட ஷேட் வந்து LM09 ஸ்வைப் ரைட் அப்படின்ற ஷேடு. இது இப்படி இருக்கு பார்க்க, லைக் பர்பிள் கலரில் இருக்கு, இந்த கலரில் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா, பயமாக இருக்கு போட போட, வேர்த்துருச்சு எனக்கு. இப்போ வந்து என் லிப்ஸில் நான் எதுவுமே போடல, லிப் பாம் மட்டும் வந்து நான் இந்த லிப் பாம் போட்டிருக்கேன். ஹிமாலயாவோட ஒரு லிப் பாம், சும்மா வந்து அப்படியே ட்ரை லிப்ஸில் இதை போடக்கூடாதுன்றதுக்காக ஒரு லிப் பாம் போட்டிருக்கேன். ஸோ இதை நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு லிப்ஸ்டிக்லாம் போட தெரியாது, நான் வந்து என் இஷ்டத்துக்கு தான் போடுவேன். வந்து திட்டாதீங்க என்ன கம்மி. தூரத்துலேருந்து பார்க்க எதாவது தெரியுதா, லிப்ஸ்டிக் ஒரு மாதிரி. ஆன்லைனில் வந்து ஏன் லிப்ஸ்டிக் வாங்கக்கூடாதுன்றதுக்கான மொதல் ரீசன், இங்கே பாருங்கள், கையில் போட்டப்போ கூட வந்து அவ்வளோவா தெரியல. நான் வந்து ஓகேவா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் லிப்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள். ஓ ஷிட், நீங்கள் வந்து எந்த லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் டெஸ்ட் பண்ணி வாங்குங்க. நான் ஸ்டுடியோலலாம் போய் அப்படியே 10 கலர் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வாங்குவேன். இதில் இதுவுமே கையில் நல்லா தான் இருக்குது, பட் லிப்ஸில் போட்டோன்னே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. இந்த லிப்ஸ்டிக்கில் என்னெல்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். லாங் லாஸ்டிங், ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், வித் இன்டென்ஸ் கலர் பே ஆஃப். இன்டென்ஸ் கலர் இருக்குது, ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. சூப்பர் மேட் ஃபினிஷ், என்ரிச்ட் வித் நூரிஷிங் மொரிங்கா ஆயில்னு போட்டிருக்கு. ஓகே, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இல்லை இதாக ஆகுதா, ஸ்மஜ் ஆகுதான்னு செக் பண்ணலாம் ஒரு தடவை. இது வந்து ஆக்சுவலி ஸ்மச் ப்ரூஃப் தான், ஏன்னா இங்கே இவ்வளோ டார்க்காக இருக்குது, செம்ம டார்க்காக இருக்கு என் லிப்ஸில். ஆனால் நான் கையில் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு. இதுவுமே நான் வந்து அழிச்சு பார்த்துட்டேன், அழியவே மாட்டுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் வந்து அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஒன்று காட்டணும், என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து காது குத்திருக்கேன், 3rd காது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து நோஸ் ரிங் போட்டிருந்தேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நோஸ் ரிங் வந்து எனக்கு புண்ணாயிடுச்சு, இந்த இடத்துல வந்து நான் மேலே குத்திருந்தேன், அது வந்து எனக்கு புண்ணாகி இறங்கி 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 இப்போ ஹோல் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லை, அது வந்து இறங்கி புண்ணாகி எனக்கு இங்கே வந்துருச்சு. நான் அங்கே குத்தின நோஸ் ரிங் வந்து அப்படியே இறங்கி 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 கீழே வந்துருச்சு. கொஞ்ச நாள் நான் விட்டேன்னா அந்த ரிங் வந்து கலண்டு இப்படி 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 விழுந்துரும், அப்படி வந்து ரிங்கு கையோட வந்துடும், அப்படியே ரொம்ப புண்ணாயிடும். என்னால் அந்த புண்ணை வந்து நான் ரொம்ப நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் 3 இயர்ஸ் பேக் நான் நோஸ் பெயின் பண்ணேன், ஆனாலும் வந்து எனக்கு ரிங் ரொம்ப போடுறதுக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரிங் போட, அதனால எனக்கு புண்ணானாலும் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து குத்திருந்தேன். எனக்கு ரொம்ப புண்ணாயிடுச்சு, இதை கலட்டுறதுக்கு தான் நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு
ஒரு ஜுவல்லரி ஷாப், அங்கே போயிட்டு கழட்டி விடுங்க அப்படின்னு அந்த அண்ணா கிட்ட சொன்னோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சும்மாலாம் கழட்டி விட முடியாது, நான் சொன்னேன் நான் பே பண்ணுறேன், நீங்கள் அதை மட்டும் கழட்டி விடுங்க, புண்ணாயிடுச்சு, என்னால் நம்ம ரிங்கை வந்து இப்படி கழட்டி விடணும்னா அதில் தான் வந்து தொடணும், அது தொட்டால் அந்த புண்ணு பிளட்டு வருது எனக்கு, என்னால் அதை கழட்ட முடியல, எங்கள் அம்மா ட்ரை பண்ணி பார்த்தாங்க யாராலையும் கழட்ட முடியல. ஸோ நாங்கள் அங்கே போய் கேட்டதுக்கு அந்தனாவது நீங்கள் ஏதாவது குத்துனா தான் உங்களுக்கு நான் வந்து கழட்டி விடுவேன்னு சொன்னாங்க. அதனால திண்டமாக நான் வந்து இந்த காது குத்துனேன், அதுதான் இந்த இதுக்கான ரீசன். ஸோ எனக்கு இது நல்லா இருக்கான்னு தெரியல, அதனால நான் முடி போட்டு இப்போ நான் மறைச்சி வச்சிருக்கேன். ஜோக்கர் மாதிரி இந்த லிப்ஸ்டிக்கோடய நான் இவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்கேன், என் வேறு லிப்ஸ்டிக் போட்டு கூட நான் சொல்லியிருக்கலாம், இட்ஸ் ஓகே. நான் ஆல்ரெடி 3 times குத்திட்டேன். இந்த மூக்குத்தி வந்து ஏதோ நரம்பில் குத்திட்டாங்க போல, அதனால எனக்கு குத்துன ஃபர்ஸ்ட் டேலேருந்து எனக்கு புண்ணு ஆறவே இல்லை, கொஞ்சம் சரியாகும் திரும்ப பிளட் ஆகிடும், அப்படியே ரத்தமாகி இங்கே ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும், அப்படியே புண்ணாகவே இருந்துச்சு, என் நோஸ் வந்து புண்ணாகவே தான் இருந்துச்சு, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்றதுக்காக அது வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போகாதீங்க. உங்களுக்கு அது கஷ்டம் கொடுத்துச்சுன்னா லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. நான் வந்து விட்டுட்டேன், இப்போ நீங்களும் அந்த மாதிரி விட்டுருங்க. நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மேபி எனக்கு புண்ணு சரியாச்சுன்னா நான் ட்ரை பண்ணுவேன், பட் நான் வந்து என்ன நான் ஹர்ட் பண்ணிட்டு நான் அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நான் இதை ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து மேக்கப் ரிமூவரும் டிஷ்யூ பேப்பரும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. நார்மலாக இது வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி தெரியல, சி என் லிப்ஸ்டிக் வந்து இதில் வரமாட்டுது, கண்டிப்பாக வராது. ஸோ நான் கான்ஷியஸ் கெமிஸ்டோட மேக்கப் ரிமூவர் எடுத்திருக்கேன், இதை வச்சு ரிமூவ் பண்ணலான்னு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓ ஷிட், அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டுது, முதட்டிலே ஒட்டிக்கிச்சா என்னன்னு தெரில. ஸோ முடிச்சிட்டேன், நான் வந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன், பட் என் லிப்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இது எனக்கு எடுக்க முடியல, எனக்கு போதும், இதுக்கு மேலே நான் என் லிப்ஸை வந்து ஹர்ட் பண்ண விரும்பலை, போதும். இப்போ வந்து நான் லிப் பாம் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஷேடு ட்ரை பண்ணி பார்ப்போம். VM11 ஜூஸ் அப்படின்ற ஷேடு வந்து இந்த லிப்ஸ்டிக். ஆக்சுவலாக இந்த கலர் நல்லாயிருக்கு, சூப்பர் டார்க் மரூன் கலர், உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் 3ல எந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அந்த லிப்ஸ்டிக்கை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், கொஞ்ச நாள் வீடியோஸில் அதை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே ஓகே, இந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, பட் 8 கொடுக்கலாம், 10 கொடுப்பேன் இந்த லிப்ஸ்டிக்கு. ஓகே, இப்போ நான் வந்து லிப் பாம் போட்டுட்டு போட்டனால கண்டிப்பாக ஸ்மஜ் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் ட்ரை ஆகலை. ஸோ இப்போவே நான் எடுக்கிறது நல்லது, ஏன்னா நான் வந்து இதை ட்ரை ஆக விட்டு திரும்ப ரிமூவர் போட்டு எடுத்து ரொம்ப லிப்ஸ் ரொம்ப இதாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா சுற்றியும் நான் வந்து இப்படி ஆக்கி வச்சிட்டேன், அதை வச்சு ரிமூவ் பண்ண அதனால் எனக்கு சுற்றியும் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் நாட் ரெடி, இப்போ நான் அதை வச்சுட்டு அடுத்த லிப்ஸ்டிக்கு போக போகிறேன். வந்து ஏன் என் தலை இப்படி இருக்குன்னா, நான் வந்து தலை குளித்தேன், அது இன்னும் காயலை, ஸோ என் ஹேர் இப்படி தான் இருக்குது, இன்னும் ட்ரை ஆக மாட்டேது, ஆனால் நான் வீடியோ எடுக்கணும், ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து லிப்ஸ்டிக் போட்டு போட்டு இந்த 10 லிப்ஸ்டிக்கெல்லாம் காட்டுறாங்கள, அது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில, என்னால் இந்த 2 லிப்ஸ்டிக் போடுறதுக்குள்ளே என் லிப்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, எனக்கே அது ஃபீல் ஆகுது, அது வந்து எப்படின்னு எனக்கு சஜஷன் சொல்லுங்கள், என்னால் முடியல, எனக்கு வலிக்குது, உதடலாம் அந்த எரியிற மாதிரி இருக்குது. ரிமூவர் வச்சு ஒரு தடவை ரிமூவ் பண்ணுறேன்னா ரிமூவ் ஆகலை, அப்புறம் நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் போடுறப்போ உங்களுக்கு ஷேடு வந்து தெரியாது, ஒழுங்காக தெரியாது, அதனால நான் இப்படி போட்டு காட்டுறேன். நான் வந்து ரொம்ப ஹார்ஷாக என் லிப்ஸை போட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கேன், அது என்ன ஆகும்னு எனக்கு தெரில. இப்போ வந்து நம்ம 3rd லிப்ஸ்டிக் வந்துட்டோம், திரும்ப நான் ரிமூவர் போட்டு எடுத்துட்டேன், ஆனாலும் கொஞ்சம் பிங்காக தான் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, இதுக்கு மேலே நாளா போட்டு எடுக்க முடியல, உதடு ரொம்ப வலிக்குது. ஸோ திரும்ப நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன்,
இது எதுக்கு நான் போடுறேன்னா, அப்படியே நான் லிப்ஸ்டிக் போட்டேன்னா லிப் ரொம்ப பிக்மெண்ட் ஆகிடும். ஏற்கனவே எனக்கு லிப்ஸ்டிக் போட்டு போட்டு ரொம்ப பிக்மெண்ட் ஆன மாதிரி இருக்குது. நான் வந்து 3 இயர்ஸ் வந்து ரெகுலராக நான் காலேஜ் போனேன் இல்லை, காலேஜ் போனப்போ ஒரு நாள் கூட விடாமல் என் ஒத்தத்தில் லிப்ஸ்டிக் போட்டுகிட்டே இருந்தேன். அதுவும் ஸ்டார்டிங்லலாம் எனக்கு தெரியாது, லிப் பாம் போட்டு தான் லிப்ஸ்டிக் போடணும்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு லிப்ஸ்டிக் எடுத்து அப்பிட்டு போயிடுவேன், அதுவே எனக்கு ரொம்ப புண்ணாயிடுச்சு. ஸோ இனிமேல் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன். நான் வந்து 2 ஷேட் முடிச்சிட்டேன். இப்போ 3rd ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா LM90 இன்ஸ்டா பேடி அப்படின்ற ஒரு ஷேட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கூப்பன் கோட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஆஃபர் வாங்கினீங்கன்னா எம்கிளாம் ஓடுது நிறைய கூப்பன்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூப்பனில் ஏதாவது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதை ஷேடு மட்டும் சூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, அந்த டார்க்கை விட இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. எது தெரியுதா? இந்த இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஷேடு. இது வந்து டார்க், கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது அதை விட டார்க்காக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இதில் 2 ஷேட் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ராக்னன்ஸ் எதுவும் அவ்வளோவா இல்லை. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணணும்னா டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் நல்லா தான் இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 3ல ஒரு ஷேடு உங்களுக்கு நல்லா இருந்தால் கூட எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, எனக்கு லிப்ஸ்டிக்னால் ரொம்ப பிடிக்கும். அதான் சொன்னேன்னா, நான் வந்து 3 இயர்ஸாக கண்டினியூஸாக நான் காலேஜ் போனதுலேருந்து ஒரு நாள் கூட நான் லிப்ஸ்டிக் போடாமல் காலேஜ் போனதே இல்லை. ஏன்னா எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். அது போட்டு போட்டு எனக்கு லிப்ஸ்டிக் இல்லாமல் வெளியே போகிறது பிடிக்கலை. அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த வீடியோ நான் போடுறேன், லைக் ஃபர்ஸ்ட் டைம் நான் லிப்ஸ்டிக் ஷேட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ, இதை எடிட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள், லைக் இந்த 3 வீடியோவில் இந்த 3 லிப்ஸ்டிக்கில் ஏன் நான் அப்படி வளர்றேன், இந்த 3 லிப்ஸ்டிக்கில் எந்த லிப்ஸ்டிக் ஷேட் எனக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.